வசந்தாவோட டான்ஸ் ப்ரோகிராம் ஆரம்பிச்சுடுவாங்க சார் ப்ளீஸ். அப்படியா? பாக்கெட்ல என்ன இருக்கு? கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தெண்டலே.
ஜெயித்து கூட என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறீங்கல்ல? அத பாருங்களேன், எத்தனை தடவை நான் வாங்கியிருக்கேன்னு தெரியும். இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடுனீங்க, நான் என்னையே மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. நடத்து வரேன். நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நடத்துட்டு வரேன். என்ன எங்க கூட்டம்? நீங்க வாங்க, தள்ளி போங்க, போங்க, போங்கயா, நீங்க வாங்க, நீங்க வாங்க, தள்ளியா, போங்க, நெரிச்சுக்கிட்டு போங்கயா, தள்ளி போங்க, தள்ளிங்கயா, தள்ளுங்க. புரோகிராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்ததுமா. ஓ, அந்த வெள்ளி ரோஜா ரசிகர் இன்னைக்கும் வந்தாரா? வந்தாருமா. ஓதமா. அம்மா, நான் மேல போய் படுத்துக்கேன். சரிம்மா. குட் நைட். குட் நைட் அம்மா. பத்திரிகையால பெரிய தொல்லையா போச்சு. கண்ணா பின்னால் 30 லட்சம் ஊழல், பொதுநல நிதி என்ற பெயரில் மோசடி. அமைச்சர் அன்பரசன் தில்லு முள்ளு. அன்பரசன் அமைச்சராவதற்கு முன்பு சைக்கிள் கடை வைத்திருந்தா? நான் எந்த கடை வச்சிருந்தா இவனுக்கு என்ன? இப்போது அவருடைய நிலை என்ன? 3 பங்களாவுக்கு அதிபதி, பினாமி பெயரில் பல தொழிற்சாலைகள், தோட்டங்கள். அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் இவையெல்லாம் எப்படி சாத்தியம்? பொறாம பொறாம உழைச்சி முன்னுக்கு வந்தையா? உங்க உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? பம்படிச்சே பொதுநல நிதி என்ற பெயரில் அவர் வசூலித்த 60 லட்சத்தில் 30 லட்சம் அஞ்சாம் பக்கம் பார்க்கவாங்கடா. அவர் சொந்த நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா? இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்வாரா? ஏயா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கியிருக்காங்களா? உடனடியாக இந்த ஊழல் விஷயம் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். ஏயா பயப்படுற? இல்லீங்க, முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பதவி போயிரும், இந்த பங்களா போயிரும், நாம மறுபடியும் சைக்கிள் கடை தான், தம்படிக்க வேண்டியதுதான். இப்பெல்லாம் முத மாதிரி சைக்கிள்ல காத்தே அடிக்க முடியலீங்க. ஏயா, வாஷர் தேஞ்சு போச்சா? இல்லீங்க, எல்லாமே தேஞ்சு போச்சு. நீ வேறையா என்று உழைக்கும் கரங்கள் ஆசிரியர் சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுகிறார். யாரு யாருக்கு எச்சரிக்கை விடுறது? இந்த சந்திரசேகரன் எனக்கு எச்சரிக்கை விடுறாயா? இத பாருங்க, இத நீங்க சும்மா உடக்கலாம். ஹலோ, நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன். நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன். ஏன், நாங்க மட்டும் உழைக்கலையா? ஏப்பா, எப்படி கீரை? கீரையெல்லாம் ரொம்ப விளையாடி போச்சுங்க. முளைக்கீரை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன். உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா? உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? தாவுன்ற முடிவோட வண்டியா? பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனா கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன். நீங்க திருச்சிங்களா? இது துப்பாக்கி காலம், பேனா கத்திய வச்ச பயமுறுத்துற. நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்ல. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல நான் இங்கூத்தி எழுதுறதில்ல,
என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன் ஜாக்கிரதை. முடிவா என்னதான் சொல்ற? நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நான் பாராட்டுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன். பணம் வச்சுறீங்களா? வெரி குட் சார். பின்ன என்ன, அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான். அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார்? ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கான். ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா? அது இல்ல சார், பரீட்சைக்கு போகல, ஆனா பாஸ் பண்ணிருக்கா. யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார். ரியலி ஹாட் நியூஸ், சூடான செய்தி கொண்டாந்துருக்கீங்க. குட், வெரி குட். பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு, படுத்தூடு. கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும், பிரிண்டிங் கொடுத்தா மெஷினே கொதிக்கும், படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும். மிஸ்டர் சின்னமலாய், லிட்டில் மவுண்டன், ரொம்ப முக்கியமான நியூஸ், இமீடியட்டா கம்போஸ் பண்ணி வை. உங்களுக்கு என்ன வேலையா? இங்க நான் சீஃபா, நீ சீஃபா? நீயே சொல்லு. நான் சொல்றியா, நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸரா வந்தவன். நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன். உனக்கு எருமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. கம்போசிட் ஐசே, இப்ப புரிஞ்சுதா? நான் தான் சீஃப், சொல்லு. நான் தான் சீஃப். நீ தான் சீஃப், போயா. தேவி, ரமா தேவி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பக்தன் வந்திருக்கிறேன். பக்தனா? ஐயோ, உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன். ஒரு வித காந்த பார்வை, ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை. ரமு, என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வைத்திருக்கிறேன். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பண்றது தேவி, உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணு மூணு தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா கோத்துறேன். முன்னாடி பாய் தச்சவன் புதுசா கலரும். நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கண்ணு கண்ணு கண்ணு, ஒரு கொசு. ஏழைங்க ரத்தமா சார், எங்க அமைச்சர் எப்படி தப்பா பேசலாமா? பேசக்கூடாது, தப்புதான்.
என்னடா போன காரியம் சக்சஸா? லட்டாலையும் பணத்தாலையும் பயல திணற அடிச்சிருப்பீங்களே. இல்லீங்க, அவன்தான் எங்களை விரட்டி அடிச்சிட்டான். ஐயா, போனவங்க நாலு பேரு, திரும்பி வந்தவங்க ரெண்டு பேரு. மீதி ரெண்டு பேர் எங்கடா பாபு? மந்திரி சகவாசமே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்க மந்திரி என்ன விலைக்கு வாங்க முடியாது, ஊழல ஒழிக்காம விட மாட்டேன்னு சபதம் வேற பண்றான். ஊழல ஒழிக்கிறேன், ஊழல ஒழிக்கிறேன்னு உலகம் தோன்றிய காலமா எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஒழிக்க முடிஞ்சதா? சொன்னவங்கதான் ஒழிஞ்சாங்களே ஒழிய ஊழல் ஒழிலியப்பா. தலைவர, என்ன தொண்டரே? உங்களை பார்க்க பாருங்க, கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க. ஆள்ல குண்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கிக்கடா. பாத்து பொட்டி திறந்துற போது. நான் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போறேன், பிளஸ் மருந்து, அதுக்கப்புறம் டான்ஸ். சாதாரணமா அனுராதா டான்ஸ் நீங்க நினைப்பீங்க, அதுதான் இல்ல, ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஏற்பாடு பண்ண போறேன். வணக்கங்க. வணக்கம். யார் நீங்க? நாங்க மதிப்புக்குரிய அமைச்சர் அன்பரசன் கிட்ட இருந்து வரோம். நான் அவருடைய பிஏ, அறிவுமிகு முடியழகன். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, அமைச்சருடைய கெஸ்ட் எல்லாம் பாரில இருந்து வந்திருக்காங்க, அவங்களை நீங்க குஷிப்படுத்தணும், அதுக்காக அமைச்சர் வீட்டுல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும். சாரி, பப்ளிக் ப்ரோக்ராமா இருந்தா சொல்லுங்க, நான் ஆடுறேன். தனிப்பட்ட முறையில யார் முன்னாடி நான் ஆடுறது? எங்க மந்திரி முன்னாடி ஆடுறதும் கோயில் ஆண்டு முன்னாடி ஆடுறதும் ஒண்ணு. ஆண்டவனுக்கு முன்னாடி ஆடுறத விட ஆண்டு உண்டிருப்பவருக்கு முன்னாடி ஆடினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மன்னிச்சிருங்க, ஆடுறது எனக்கு தொழில் தான், ஆனா நீங்க கூப்பிட்ட இடத்துல ஆடுறதுக்கு நான் ஒண்ணு நடத்திக்கிட்ட வந்து உங்கள்கிட்ட எதுக்கு வீண் பேச்சு? மாமா வசந்தா, நான் யாரு? அமைச்சர். பேரு அன்புக்கே அரசன், அன்பரசன். 2 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச, அதுல 1 லட்சம் கள்ள ஓட்டு. ஏன் முன்னாடி ஆட மாட்டேன்னு சொல்றது? 2 லட்சம் வாக்காளர்களை அவமதிக்கிறேன்னு அர்த்தம். இது நியாயமா? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கலாமா? இது தர்மமா? நீங்க என்ன சொன்னாலும் ஆட மாட்டேன். கோமாதா, என் குலமாதா, வசந்தாவை ஈன்றெடுத்த ஒரே தாயே, சின்ன வயசுல எவ்வளவு அறிவுரை சொல்லிருப்பீங்க, இப்ப சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. அடையா, என்ன சுட்டு பொசுக்கினாலும் நீ நினைக்கிறது நடக்காது. ஏய், அந்த மாதம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, சுட்டு பொசுக்குங்கடா. இப்ப ஆடு. ஆடமாட்ட.
நீங்க கீழே விழுந்துற போறீங்களோன்னு நினைச்சு பிடிச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பிரகு, இவங்களே உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போங்க. நான் பிரசுக்கு போறேன். சரி. நாட்டை காப்பாத்துறேன் சத்தியம் பண்ணிட்டு மந்திரி ஆக வேண்டியது. இப்ப என்னடானா நாட்டுக்கே துரோகம் பண்ண வேண்டியது. இந்த போட்டோ முதல்ல வச்சத காட்டி உங்களை எல்லாம் நோண்டி போறேன். இதான் பதவிட. இந்தாப்பா, இப்போ. என்ன தம்பி இந்த டாக்ஸ் அனுப்பிச்சிட்ட? நீ எப்படி வீட்டுக்கு போவ? என் வீடு இதாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு இருக்கு. ஆமாங்க, நான் இவங்களோட ரசிகன். இவங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எதிரிலே கூடி வந்துட்டேன். இன்னைக்கு செய்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியும். நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா போதுமா? என்னப்பா சொல்ற? ஒரு தடவை இவங்க பாதம் என் வீட்டுல பட்டுட்டா என் வீடே புனிதமாயிடுங்க. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். தம்பி ரொம்ப ஆசைப்படுதுமா, வா உள்ள போயிட்டு போலாம். வாங்க. தேங்க்ஸ். வாங்க வாங்க ப்ளீஸ். ஐயோ, வாங்க வாங்க. வாங்கங்க வாங்க 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 ப்ளீஸ் கம். உட்காருங்க உட்காருங்க. இப்ப உட்காருங்க. இந்த வீட்டுல உங்க பாதம், உங்க பாதம் பட்டது, ஐ மீன் உங்க பாதம் பட்டது பெரிய விஷயம் சொன்னேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப உடச்சி வசப்பட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. நான் என் கையால காஃபி போட்டு கொண்டு வரேன். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஏன் தம்பி வீட்டுல யாரும் இல்ல? இல்லைங்க, நான் ஒண்டி கட்டேன். நான் காபி போடுறேன்ப்பா, காபி தூளுங்க. வேண்டாங்க. பரவாயில்லப்பா, நான் காபி போடுறேன், காபி தூளை போடு. வசந்தா காஃபி தூள் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேடம், நல்லா இருக்குதுங்களா? சக்கரை கம்பி வீட்ட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வச்சிருக்கீங்களே. எத்தனை ரூம் இருக்கு? உள்ள வந்து பாருங்களேன். வாங்க. இதான் என் ரூம், என் பெட்ரூம்.
வசந்தாங்கிற பேரு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? வசந்த ராகம் எனக்கு பிடிக்கும். அப்போ நல்ல பாட்டு பாடுதுன்னு சொல்லு. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. பரவாயில்ல தம்பி, ஒரு பாட்டு பாட. நான் பாடினா கழுத கத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் இவங்க எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. நாங்க யாரும் ஓட மாட்டோம், நீ தைரியமாவே பாடலாம். ப்ளீஸ் ஒரு பாட்டு பாட. எதுக்கும் நான் கதவை சாத்திட்டே பாடுறேன். ஒரு தெய்வம் நேரில் வந்தது, அது என்னை பாட வைத்தது. ஒரு தெய்வம் நேரில் வந்தது, அது என்னை பாட வைத்தது. அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம். அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம். நல்லா பாடுற தம்பி. பாட்டு எப்படிங்க இருந்தது? ராகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப பாட்டு நல்லா இல்லைங்களா தம்பி? தினமும் காலையில இந்த பாட்டு நீ தான் பாடுறதா? ஆமாங்க, காலையில எந்திரிச்சு என் கடவுள்கிட்ட பாடுற மந்திரமே இதுதான். அப்ப நாங்க வர்ற தம்பி. ரொம்ப நல்லா. ஏமா, அந்த தம்பி பத்தி என்ன நினைக்கிற? அவன் உன் மேல பைத்தியமாவே இருக்கானே. என் மேல இல்லம்மா, என் நாட்டியத்து மேல. பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. நதிங் டு வரி. பிளட் தான் ரொம்ப அதிகமா போயிருக்கு. நர்ஸ், எஸ் டாக்டர், ஷர்ட் ரிமூவ் பண்ணுங்க. வெளியில இருங்க, இவரை ஃபுல்லா செக்அப் என்ன சோசியரே? சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவரெல்லாம் லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரிய பாரு. ஆர்டினரி அந்த பணத்தை எடுத்து பெட்டில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை! இந்த ரேகருக்கு இதுதான் ஆயுள் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றேன், நியாயமா? உன் பேர ஓடும்பா. ஏன்?
இந்த ரேகக்கார மரதன லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்னேன். ரேக சொல்லுங்க. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா ஏ ரேகதான். நீ சொன்ன சோசியம் பொய்யா கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு நாலு லாரி நாலு பஸ் நாலு ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி உழப்ப கெடுத்துடாத, வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றோம். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா, யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது, அஞ்சுல பொறுக்கிறது ஐம்பதுல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டன் காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா? எங்க பாட்டன் தேங்காய் பொறுக்கியே ஒரு செக்கு வச்சான், எங்க அப்ப இதுலயே ஒரு பருப்பு கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி குடும்பம். எப்படி இருக்கீங்க ரகு? பரவாயில்ல சார், எனக்கு காலையில தான் தெரியும். இது எப்படி நடந்துச்சு? நைட் நல்ல தூக்கத்துல இருந்து அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க. தேடி பார்த்தா நேருக்கு நேர் நிக்க முடியல, தூங்கும் போது வந்து அடிச்சிருக்காங்க. என்ன ரகு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேன். விளையாடி சிரிச்சீங்க, நீங்க போயிருந்தீங்க பக்கத்துல ஒரு பெட்டு போட்டுருக்கணும். ஊனா ரெண்டு பேரும் இடிச்சுக்குவீங்களே? எங்க சார்? ரெண்டு பேரும் பிரஸ்க்கு போங்க, நான் பின்னாடி வரேன். சரி சார். ரகு சார், நியூஸ் போடணும். அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி? கொடலங்கா இலாக்கா. பெரிய இலாக்கா வச்சது கொடலங்கா இலாக்கா இல்லையா? அந்த மாதிரி வேற ஒண்ணா. வாய முடிட்டு வா சார். என்ன ரகு வாசலே பாத்துட்டு இருக்க? யாரை எதிர்பார்க்கறேன்? யாரையும் போய் சொல்றேன். எனக்கு தெரியாதா யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியோ? அவ ஒரு தடவை கூட உன்ன வந்து பாக்கலையும் தானே. ரகு, காதல்ன்றது எதிரொலி மாதிரி, நீ மட்டும் கை தட்டினா பத்தாது. நீ தட்டுற சத்தம் அவ இதயத்திலே மோதி திரும்பி வரணும். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா. என்ன ரகு, யாருக்காக இவ்வளவு நேரம் வாசலே பாத்துக்கிட்டு இருந்தியோ அவங்க வந்து வாசல் என்னாச்சு? இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. வரேன், குட் லக். உள்ள வாங்கம்மா. ஏன் இங்க நிக்கிறீங்க சார்? இவங்கதான் நேற்று ராத்திரி உங்களை இங்க அட்மிட் பண்ணது. இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. மருந்து வேண்டாம். அப்புறம் எப்படி உடம்பு சுகமாகும்? என் மருந்து வந்தாச்சு, நீங்க போங்க. அம்மா, உங்க கையால தான் மருந்து சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாரு, நீங்களே கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. மருந்து என்னங்க? உங்க கையால விஷமே கொடுத்தாலும் சாப்பிடுறேன். இந்தாங்க. Thank you.
and Dad needs to cry before my eyes. With a gray suit and a laser gun, he was only passing by. என்ன ரகு, நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியே. அவ தனியா உன்னை பார்க்க வந்திருக்கா. அந்த நேரத்துல உன் இதயத்தை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எடுத்து கையில கொடுத்துக்கலாம்ல. முத முத என்ன பார்க்க வந்திருக்கா, அப்ப போய் அவகிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவட்ட சொல்லாம இருந்த போறியா? சார், ஏதோ என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சு வந்திருக்கா. நான் எதையும் சொல்லி எம்எல்ஏ இருக்கிற நல்ல இம்ப்ரெஷன் போயிடுச்சுன்னு. அதுக்காக உன் காதலை உறுதலராக மாக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரோட்ல அலைய போறியா? ஐயோ, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. ஏ ரகு, என்ன எப்படி ஃபீல் பண்ணிட்ட? சும்மா ஜோக்காக சொன்னேன். உன் காதலை வசந்தராகமா மாத்திக்காட்டேன். ஓகே ஓகே. ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும், பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான், எனக்கு எங்கிருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு, அது எங்கிருந்து வந்தா என்னையா மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா அந்த முரடனை அடி அடினு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்றேன் நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல மேல கைய வச்சுட்டான். இதனை அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துடும். அப்ப இட்டி என்ன தைரியம் இருந்தா இந்த ஆபீஸ் பொண்ணு மேல கையில
நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருக்க மேல கை விட்டுட்டீங்களா? சும்மா இருங்க மேடம், நான் பாத்துக்கறேன். இவனல விட கூடாது சும்மா. நீங்க என்ன ராஸ்டா? இத பாருங்க, அவரை விட பாருங்க இல்லையா? சும்மா இருங்க, சரி அப்படி பாத்துக்கறேன் மேடம். எறவா அடிக்க ஒளிய பாருங்க இவனுக்கு. இத பாருங்க, இத பாருங்க. சும்மா அரேதான் சொன்னீங்கன்னா கெட்ட கோவம் வரும். ஆமா என்னங்க இவனுக்கு பறிச்சிட்டு வரீங்க? இவன் மாதிரி ஒரு சும்மா கிளம்பிடுறா. பாருங்க நான் இல்லனா அப்புறம் கூட தனியா கரடா பண்ணுவோம். ஏண்டா இவங்க மேல கை வைக்க, நீ யாரா? இவர் யாரா? இவர்தான் என் அப்பா. அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா? இல்ல உனக்கு புருஷன். ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லம்மா, உன் தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு, அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லம்மா, ஆபீஸ்ல வேற சொன்னானா? அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீஸ்ரா? ஐயோ சரியான வெத்து வெட்டுப்பா. வெத்து வெட்டா? சும்மா வலவலாட்டிங்க அதுங்க அப்பா. நீங்க நான் போச்சறங்க. நான் குடுக்குறேன் பாருடா, இப்போ ஒரு அதிர் வெட்டு. அம்மா வாங்க சார், வாங்க. கடனா கேட்க போறோம், பொண்ணு தானே கேக்குறோம். வெட்ட போட நான் என்ன வந்துடுறோம். அம்மா என்ன வருஷ தட்டோட வந்திருக்கீங்க? வருஷம் போடுறதுக்கு வருஷ தட்டோட தானங்களே வரணும். அதான் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, நீ வேற என் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிற. அப்ப என்ன முந்திரி கொட்டேன்றியா? ஐயோ உன் குறவலைய கடிச்சுன. கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க. சுபகாரியம் பேச வந்திருக்கோம், கொஞ்சம் சுகமா உட்காந்து பேசுவோமா? உட்காருங்க உட்காருங்க. ரகு உட்காரு. அப்படி போய் உட்காருங்க பக்கத்துல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சந்திரசேகர், உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர். இந்த எதிர் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன், இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர், நான் அவருக்கு சப்போர்ட்டர். அதை விட முக்கியம், உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர். இப்ப இவளுக்கு நான் இருக்க மாதிரி போதுமே. வசந்தாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா, இவர் காலையிலே லீவ் போட்டுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு. ரகு உங்க பொண்ணை விரும்புறாரு. விரும்புறாருன்னு சாதாரணமா சொல்றதை விட வசந்தா மேல உயிரையே வச்சிருக்காருன்னு தான் சொல்லுங்க. நீங்க அவர் வீட்டுக்கு போனதா சொன்னார், அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கணுமே. அந்த வீட்டுல எந்த பொருளை தொட்டாலும் வசந்தா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துலயும் வசந்தா வசந்தான்னு அச்சடிச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் இதயத்துல வசந்தாங்கிற பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு. ரகு உன் இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தேன், அதேங்க. இப்படியே ஒரு குத்து விட்டா உன் இதயமே நின்றுரும். இந்த காதல் கனவாயிட கூடாதுன்னு தான் எனக்கு பயம், அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இது நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த தம்பியை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இது நடந்துட்டா உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷப்படுறேன். அம்மா எங்க? உங்க அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பேராசாரியம். அவர் என்ன விரும்புறாருன்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நாளைக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கிறேன் தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அந்த தைரியம் எனக்கு இல்லை, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தகுதியும் இருக்கீங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? தகுதியை பார்த்தா இவர் தான் உங்களுக்கு தகுதி இல்ல. உங்க புகழ் செல்வாக்குல இவருக்கு பாதி கூட கிடையாது. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கல்யாணத்துக்கே தகுதி இல்லாதவன். நான் ஒரு விதவன். எங்க ஊர் சிங்கப்பூர், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வெளியில கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம என் சொந்த தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ஊர்ல நடந்த கலவரத்துல பொழைக்கலாம்னு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தோம். வர்ற வழியில என் தம்பியை சுட்டு கொண்டுட்டாங்க. வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு விதவையாயிட்டான். நடந்து போனது அவன் மறக்கணுங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இந்த நடனத்தை கத்துக் கொடுத்து உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பெத்தவ கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கட்டும் தான் இந்த பூவையும் வச்சுக்கிட்டேன். எனக்காக இல்ல, தயவு செஞ்சு போயிட்டு பாக்க.
அப்புறம் என்ன இருக்கு சொல்லாமா? இத்தனை நாளா வசந்தா எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டாளான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறேன். சாரி, உங்க பெருந்தன்மைக்கு நன்றி. நீங்க எனக்கு வாழ்வு கொடுக்கலாம், ஆனா நான் அதுக்கு தயாரா இல்ல. இதுல என்னங்க தப்பு? ஒரு பொண்ணோட கழுத்து பொம்மை கழுத்துங்க, அதுல எத்தனை தடவை வேணாலும் தாலி கட்டுறதுக்கு. என் வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு, அது மறுபடியும் உதயமாகறதுல அர்த்தமே இல்லை. அஸ்தமிக்கிற சூரியன் காலையில மறுபடியும் உதயமாகறது இயற்கைதானங்க. அது கதைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அன்னைக்கு நாங்க கதையில எழுதுனதானே இப்ப வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நாங்க ஒண்ணு உங்களை தப்பு பண்ண சொல்லையே, முறையான ஒரு வாழ்க்கையை தானே அமைச்சுக்க சொல்றோம். இன்னைக்கு நாட்டுல என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? பாலிய ஒரு வேலையா கட்டிக்கிட்டு தகாத வாழ்க்கை வாழ்றது. என்னமோ சொல்லுவாங்களே, புருஷன பார்த்த உடனேதான் தாலி நினைப்பே வருதுன்னு. அப்படி பத்தினி வேஷம் போடுறது. இப்படி நம்ம பண்பாடு பாலா போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுல செத்து போன ஒருத்தனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு மறந்துட்டீங்க, நீ இந்த வயசுல ஒரு ஆண் துணை இல்லாம எத்தனை நாளைக்கு உங்களால வாழ்ந்துட முடியும்? இந்த சமுதாயம் வாழ விட்டு நினைக்கிறீங்களா? இந்த பயங்கரத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவாது நீங்க ஒரு துணையை தேடி. அந்த துணை ஏன் இந்த ரகுவா இருக்கக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். அம்மா, நீங்க தான் உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லலாம். உங்களுக்கு பிறகு உங்க கதி என்ன ஆகும்னு என்னைக்கா யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா? நேற்று ஒரு மந்திரி தூக்கிட்டு போனா இவன் வந்து காப்பாத்தணும், நாளைக்கு இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான், யாரு வருவா? அம்மா, தாலி இல்லாத பொண்ணும் வேலி இல்லாத பயிரும் ஒண்ணுமா? வசந்தா, இவர் சொல்றது நியாயமாத்தாமா தோணுது. நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தோ உன்னை ஏத்துக்க முன் வந்திருக்கு இந்த தம்பி. இந்த தம்பியை நீ துணையா ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லம்மா. என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்க? எனக்கு இனிமே வாழ்வு கிடையாது. நான் ஒரு பட்ட மரம், பட்ட மரம் மறுபடியும் பூக்கிறது இல்ல. நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியாது. இவங்களை அனுப்பி வச்சிருமா? இதுக்கு மேல என்ன என்னப்பா செய்ய சொல்றேன்? அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், உங்க மகன் மறுபடியும் வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? நான் ஆசைப்படலண்ணா. நான் எப்படிப்பா ஒரு தாயா இருக்க முடியும்? சுருக்கமா சொல்ல போனா அந்த தம்பியை நான் ஒரு தெய்வமா தான் நினைக்கணும். நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரிதான் இந்தாங்க பாக்குவத்திலே மாத்திங்க, சட்டம் மட்டும் திருப்பி கொடுங்க. ஆமாமா, கண்டிப்பா நடக்கும். நடக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. இது அவளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக, என்னுடைய நிம்மதிக்காகவாவது இந்த கல்யாணம் நடந்தே சேரும். எப்படியாவது அவ மனச மாத்தி இந்த கல்யாணத்தை நான் முடிச்சேன். ரொம்ப நன்றி. உழைக்கும் கரங்கள் பத்திரிகை நிருபர் ரகுவுக்கும் திருமணம் நடந்து ஏறியது. என்னங்க அது? அன்னைக்கு என்னமோ வசந்தா வசந்தான்னு வரட்டு தவள கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு யார் வசம் அவ தன்னை கொடுத்துருக்கா பாத்தீங்களா? இன்னைக்கு ஜாம் ஜாம் அவங்களுக்கு முதலிரவு நடக்க போகுது. வசந்தா, நீங்க ரெண்டு பேரும் உடனே இந்த ஊரை விட்டு தமிழ்நாட்டுக்கு போகணும். நாளுக்கு நாள் கலவரம் அதிகமாயிட்டே போகுது. எப்ப எது நடக்கணும் தெரியல. நீங்க வராம நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா. நான் சொல்றதை கேளுங்க. நமக்கு சொந்தமான கடகணி எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு நான் உங்க பின்னாடி வந்து சேர்றேன். இன்னைக்கு ராத்திரி கிளம்புற படகுல நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்றீங்க. முடியாது மாமா, நீங்க வராம நான் போகவே மாட்டேன். செத்தாலும் நான் உங்க கூட தான் சாகேன். வேணும்னா அம்மா போ சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் என் தம்பி, இன்னொரு பக்கம் நீ. உங்க ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு நான் மட்டும் அங்க போய் என்னப்பா செய்ய போறேன்? வேணும்னா மூணு பேர் இங்கேயே இருந்து செத்து போலாம்மா. வேண்டாம்மா, சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். நாம மூணு பேருமே இங்க இருந்து போயிடுவோம். பயப்படாதக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் எல்லையை தாண்டிடுவோம்.
Ha ha ha!
த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஆஹா, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. ரமாதேவி எப்படி எப்படி எப்படி? வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. வறுத்த கோழிய காமிச்சு என்ன ஏமாத்துறான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுரா. புது வியாதி என்னக்கு வந்திருக்கு? வசந்தா வசந்தா, இன்னைக்கு ஈவினிங் சக்தி ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா. இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போ. நீங்க வராம என்ன மட்டும் போக சொல்றீங்களா? அது இல்ல, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டிங் இருக்கு, நான் அதுக்கு போயிட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். நீ தியேட்டருக்கு வந்துடு. ஓகே. வணக்கம்மா. சார் வரலீங்களா? அப்புறம் வரேன்னு சொன்னாரு. வாங்க உட்காருங்க. வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விசை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக போகிறது. தேடாத இடமெல்லாம் தேடினே, பாடாத பாட்டெல்லாம் பாடினே, ஆனாலும் நான் தேடும் பல்லவி காணாமல் வாடினே. கண்ணீரில் ஆடினே. இதுவரை பட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. இதுவரை பட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. ஹே 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 ஹே. சந்திக்க நேர்ந்ததம்மா, வெவ்வேறு திசைகளில் போனம் ரெண்டு வெள்ளத்தில் போனதம்மா, என் கண்ணம்மா இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா, என் கண்ணம்மா துன்பங்கள் தீர்ந்ததம்மா. நிஜமோ நிழலோ உனை நான் பார்த்தது, பிரிந்தோம் இணைந்தோ விதிதான் சேர்த்தது. இதுவரை பட்டை தீர்ந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை தீர்ந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. மெய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும்
கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா மெய்தொட்டு தழுவிய மஞ்சளிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா என் செல்வம் நீண்டதம்மா அடடா இதுதான் இறைவன் நாடகம் உறவும் பிரிவும் மனிதனுள் ஜாதகம் இதுவரை பாட்டை தெரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை எட்டை தெரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு கரணம் கிடைத்தது என்னுடைய பல்லவி கிடைத்தது நல்லதொரு சரணம் கிடைத்தது வசந்தா சாரி வசந்தா ஐ எம் லேட் என்னால வர முடியலம்மா கோவம் இல்லையே வா போலாம் என்ன மிஸ்டர் ரகு அருமையான ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்களே இவர் மிஸ்டர் விஜய் பிரபல பாடகர் ஓ ஐ சி ஐ எம் ரகு ஜேர்னலிஸ்ட் ஷீ இஸ் மை வைஃப் வணக்கம் ரொம்ப அருமையா பாடினீங்க சார் உங்க பாட்டு பாட்டா தெரியும் உங்க லைஃபே பாடின மாதிரி இருந்தது சார் கேட்டிருந்தா ஒரு அருமையான விமர்சனம் எழுதியிருப்பீங்க சாரி எவ்வளவோ ட்ரை பண்ண வர முடியல பட் என்னை விட என் வைஃப் கேட்டதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் டேஸ்ட் அதிகம் எப்படி பாடினார் வசந்தா என் வைஃப் கொஞ்சம் ஷை டைப் இன்னைக்கு என்ன மறந்துடுவா உங்க பாட்டையே தான் நினைச்சுட்டு இருப்பா அப்படித்தானே நான் உங்களை தனியா பேட்டி எடுக்கணும் நீங்க எங்க தங்கியிருக்கீங்க ஹோட்டல் சவேரா ரூம் நம்பர் 309 சார் ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா எஸ் எஸ் வை நாட் கம் க்ளோசர் ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் எனக்கு ஒரு காபி போட்டு கொடுங்க வசந்தா வாப்பலாம் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருமா பிறந்த நாள் ராமாதேவி பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வந்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும் என் மனசுக்கு பிடிச்சி உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு இந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ மட்டும் சொன்ன போதாது இதை சாப்பிடு குடிங்க தண்ணி தண்ணி ஆமாங்க நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கயோ சிக்கிக்குதுங்க நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே குடியுங்க ஐயோ தொட்டுட்டானே மனசை தொட்டுட்டானே என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும் மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்தநாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு ஐயோ நான் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றானே ஏன்டா ஒட்டுக்கட்டியா ஆமா இவர் பெரிய சங்கரராஜ சுவாமிகள் டைலாக் எழுதிருக்கா கவனிறான் மேடம் உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை எக்ஸ்கூஸ் மீ நான் ஏழை என்னால புடவை வாங்க வசதி இல்லை நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய் நீ ஒரு கால்நடையங்கிறது எனக்கு தெரியும் சும்மா இறா கால்நடையா போய் உங்க பேச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொன்னீங்களா ஓ சிவ கோத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அது இப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை இருக்கு டச் பண்ணிட்டானே ஏண்டா நீ மட்டும் டச் பண்ணா நான் டச் பண்ண கூடாதா நான் உண்மையா டச் பண்ணேன் நீ புழுகிறியா ஏண்டா திருவேற்காடுக்கு நடந்தா போனே
மண்ணு வர லாரில நாய் மாதிரி தொத்திக்கிட்டு போன பாத்தனே. ஓகே எனக்கு தெரியாதா? உடனே திருட்டுல வந்த எவன் சொன்னா? பழுத்து விட்டு மாமி கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ என்னங்க இது? ஓடி நீ குங்கும விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரு ஓரத்துல இருக்கிற புண்ணாகம கோயில இருந்து பொறுக்கிட்டு வந்தேன். ஓடா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. நானா பொறுக்கி? கடப்பாடி மாதிரி கேக் கொண்டு இருக்கே, நீ தாண்டா பொறுக்கி. ஐயோ வேண்டாம். ஓடி நீ. ஏண்டா என் மனசுக்கு பிடிச்சவள போடி நான் சொல்றேன். ஓடி சொல்றேன்னா ஜாடின்னு சொல்ல உன கரடின்னு சொல்ல. நீ யாரா கேக்குற? நீ இப்ப நிக்கிற பாரு. ஏண்டா உனக்கடா காலம் எல்லாம் வேண்டியது. வா வெள்ள வா 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 வா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போலவா? அதெல்லாம் வேண்டாங்க, தானா சரியாயிடும். அப்படியா? சரி, நான் அர்ஜென்டா திருச்சி போறேன், முடிஞ்சா ஈவினிங்கே வந்துருவேன். ஓகே சார். என்னப்பா சார்? நேத்து எடுத்த போட்டோ அழகப்பன் சார் கொடுத்துட்டு வர சொன்னார். வரேன் சார். ஓகே. Now, completely out. நேத்து அந்த பாடகர் விஜயோட நாம சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோமே, அதுல நான் மட்டும் அவுட். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க பாத்தியா? இதுல கூட எனக்கு லக் இல்ல. நான் போயிட்டு வரேன். எங்களுக்கு வந்த தகவல் படி உங்க தம்பி இறந்து போயிட்டாரு. சொல்லுமா, மாமா உயிரோட இருக்காருமா? வசந்தா, உங்க தம்பி உயிரோட இருக்காருமா? பைசிக்காரு கனவு கண்டுக்கிட்டியா? முடிஞ்சு போன உன்னுடைய வாழ்க்கையை மறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. இன்னும் விஜயே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? மறந்துடுமா? பெரும் நினைவா இருந்தா மறந்துடலாம். ஆனா நேருக்கு நேர் என் கண்ணெதிர வந்தாருமா. அதுக்கா உண்மைய நான் சொல்றேன். ஆமாமா, மாமாவை நான் உயிரோட பார்த்தேன். இன்னைக்கு போன நிகழ்ச்சியில பாடினதே அவர் தாமா. இதை பார்த்தியம்மா? செத்து போனதா சொன்னாங்களே அம்மா. செத்து போனதா சொன்னவ மனுஷன் பணம் பொழைக்க வச்சது கடவுள். மனுஷன் சொன்னதை நாம நம்பணும். அந்த கடவுள் என்ன செஞ்சிருக்கார் பாத்தியாமா? ஆயிரம் எண்ணங்களை நெஞ்சில சுமந்துகிட்ட என்ன பார்த்தது ஆசையோடு ஓடி வந்த வசந்தான ரகு கூப்பிட்டதும் அப்படியே வாயடைச்சு போய் நின்னுட்ட. தொடக்கூடிய தூரத்துலதான் இருந்தாரு, ஆனா தொட முடியாத நிலைமை. எவ்வளவோ பேசணும்னு அவர் உதடு துடிச்சது, ஆனா உண்மையை அழுதுகிட்டு நின்றாரு. ஒரு பக்கம் ரகு, இன்னொரு பக்கம் மாமா. இந்த உறவுக்கு பேரு என்னம்மா? பட்டமரம் மறுபடியும் பூக்கலான அன்னைக்கு நியாயம் சொன்னியே, இன்னைக்கு என்னமா நியாயம் சொல்ல போற? எனக்கு வாழ்வு கொடுத்தவர் ஒருத்தர், வாழ்வு கொடுக்கறதுக்காக தன்னையே சூன்யமாக்கிட்டவர் இன்னொருத்தர். ரெண்டு பேரும் நல்லவங்க. இவங்கள யார ஏத்துக்க சொல்றேன்? யாருக்காக என்ன வாழ சொல்றேன்? சொல்லுமா சொல்லு. முடியாது, உங்க யாராலையும் இதுக்கு முடிவு சொல்ல முடியாது. இதுக்கு நான் தான் ஒரு முடிவை தேடிக்க போறேன். ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. வந்துட்ட பிறகு உயிரோட இருக்க கூடாது. அப்படி சொல்லாதம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான். அதை தீர்த்து வைக்க வேண்டியது நான் தான். இது எங்க மாதிரிக்கா? வசந்தா ஓடாத, இரு நானாற. ஆ
ஐயோ மூக்குத்துடுச்சா வசந்தா கல்யா குத்துற நீ உன்னை என்ன பண்ற பாரு என்ன வசந்தா ஸ்கூலுக்கு வரலையா ஏன் அழற என் வசந்தா மேல அக்கறை காட்டுற ஏறா கையா ஏண்டா வசந்தா என் அக்கா மக நான் கட்டிக்கு போற முறை பொண்ணு அவ மேல கைய வச்சா பொண்ணு போடும் பொண்ணு ஏறா கையா முடியாதுடா முடியாதா அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
கடைசி அவளை பார்த்தேன். அவளோட வாழ்த்தை எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஓரமா நின்று அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா, பறிச்சிடாத. அவன் மூணாவது மனுஷன், அவங்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா. நீ கூட பிறந்த தம்பி அந்த உரிமையில கேக்குற, தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா. அதை விட இந்த உலகத்தை விட்டே போயிடணும் சொல்லுக்கா. தம்பி அக்கா, வசந்தா நல்லபடியா வாழட்டும். வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவ உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அக்கா, சுடுகாட்டுக்கு போன பணம் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாலும் குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்ன, நான் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்க பணம். இந்த பணத்தால வசந்தோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கு வராது, என்ன நம்புங்க. விஜய், உங்கள்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரேன். இப்ப இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அக்கா புரியுதுடா, நீ எவ்வளவு சுயநலக்காரன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன். ஒருத்தன் இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினான். இறந்தவ இப்ப உயிரோட வந்துட்டான். தாலி கட்டினவங்க ரெண்டு பேரு, தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு. இத நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை எப்படிடா என் தம்பின்னு சொல்லிக்க முடியும்? உன்னை ஒரு மனுஷன் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இங்கேயே இருந்து அவருக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடடா, போடா.
நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி இனி வாழ்நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா இதில் பார்த்தே எனக்கு ஒரு மனசாந்தி எந்த கவிஞன் கலைஞனுக்கும் கவலைகள் இருக்கும் மயக்கத்தில் விழுந்ததும் அமைதியும் பிறக்கும் அந்த தலையில் எழுதை வைத்த விதிப்படி நடக்கும் நடப்பது நடக்கட்டும் அதில் என்ன வருத்தம் நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக அழுதா என்ன சிரிச்சா என்ன அழ ஆனது ஆச்சு போனது போச்சு குருள கண்ணுதான் குருள கண்ணுதான் என்ன இது நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர் லவ் லெட்டர் ஏன் என்கிட்ட நீட்ட உங்ககிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன் நான் ரொம்ப நீட் போலாம் காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான் இதுல என்ன தப்பு இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போய் சேர்ற தானே இது சாதாரண பைத்தியம் இல்ல காதல் பைத்தியம் உன்னையே பிராண்டுவேன் என்ன இது என்னையா பிராண்டு வேண்டாம் எவ்வளவு பிடித்தேனா யாருதோ உனக்கு என்னாச்சு என் இதயத்தை இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் படிக்கட்டுமா படி படி நீயே என் மயில் நீ பாடினாலோ குயில் உன் இதயமே ஜெயில் உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில் ஐயா பத்தாம் கிளாஸ் ஃபெயில் வெளியில் அடிக்கிற ஜெயில் ஓ மூளைக்கு போடுற ஜெயில் அடிப்பா ரமாதேவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்து போயிருவேன் விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போம் அதனால தாங்க இங்க வந்திருக்கேன் என்னது ஆழமான மனசுன்னு சொன்னேன் வளராம போய் வேலையை கவனிப்போம் தேங்காய் உடச்சு என்ன வெளியில வரச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற போடா தேங்காய் பொறுக்கி என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கடிச்சு குதறிடுவேன் கார்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன் கடிச்சு குதறவியா எடுவுன் பாலை சப்பாத்தி வரும் ஊட்டப்பத்தி வாயுதா வரும் கமலராணி சார் இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவி வாங்கிருக்கேன் தெரியுமா நான் கூட தான் வாங்கிருக்கேன் குமரராணி மேடம் இவரை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏண்டா இவரை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க நாளை ரவுடி வந்தா உன்னால என்னடா பண்ண முடியும் என்னால முடியாட்டாலும் நாலு பேரை வச்சாது உதவ பண்ணா ஐயோ நான் என்ன செய்வேன் வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடம் படுத்துவீங்க உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன் சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேர்ந்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுத்துங்க சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொறுத்து பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொறுத்தோம் ரமா என்னை கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன் இவங்களே கேட்டுடலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்குது யார கல்யாணம் பண்ணி போற சார் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல சொல்ல விட்டுறமா இப்படி சொல்லிட்டேன் பின்னா சார் இவரை கட்டிக்கிட்டா அவரால தொந்தரவு வரும் அவரை கட்டிக்கிட்டா இவரால தொந்தரவு வரும் இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறத விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன் வெரி குட் நல்ல முடிவுக்கு வந்த இப்பதான் ஞாபகம் வருது வீட்டுல எழுத்துள்ள தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன் இந்த பெருச்சாலிங்க தொல்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு அடிச்சிரு கரெக்ட் நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது முக்கியமா அந்த சட்டி தலை எனக்கு கிடைக்கவே கூடாது நீ செத்து தொல அரடி ஒன்னு அதுவ அத்ரிய அம்மா இங்க என்ன விஷத்தை குடிக்கலாம் உங்களை காதலிச்ச கூட்டத்துக்காக இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன் அது சீக்கிரம் முடிய ஒன் டூ த்ரீ போட்டா போட்டா என்னடா எல்லாத்துக்கும் நாலு பேரை கூப்பிடுவியே இதுக்கு நாலு பேரை கூப்பிடவா உன்னால அதான் முடியும் எப்ப தாரத்தப்பட்ட எல்லாம் வாங்க மாதேவி என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுறேன் காதலி பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல்
நீங்க அந்த தேங்காய் புரிச்சி கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு இப்படி வர முடியுக்கு வந்துட்டீங்களே. நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ மட்டும் இல்லம்மா, உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான். காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது. கல்யாணம் வரும்போது அஞ்சு போன் பத்து போனுக்கு தன்னை எவனா கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலையே படாத, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஏன்னா அந்த பாட்டில இருந்து விஷம் இல்ல, கொக்கோ கோலா. அதான் இடிச்சதா? கொக்கோ கோலாவா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேனே சார். குடிச்சிருப்ப குடிச்சிருப்ப. உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன். சார், நீங்க சாலமன், நான் சாமானியன். இந்த பரீட்சையில சின்ன மலை ஜெயிச்சாச்சு, நீ தோத்து போயிட்ட. ஏம்மா, உனக்காகத்தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி, அவனை கல்யாணம் பண்ணிக்கமா. அப்ப எங்கதி? உங்கதியா? நீ காதல தோத்து போயிட்ட, தேவதாஸ் படம் பார்த்துருப்பீல? புரிஞ்சு போச்சு. ஒரு பைஜாமா, ஒரு ஜிப்பா, இந்த கையில பாட்டில், இந்த கையில சிகரெட்டு, தொண்டையில இருமல், அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா, உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். நீங்க வெறும் பாடகரா மட்டும் இல்லாம தமிழ் இனம் மொழின்னு வரும்போதெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு குரல் கொடுக்கறீங்க. அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா, இந்த உதவி கூட செய்யலனா, அப்புறம் எப்படி சார் நான் தமிழ்னு சொல்லிக்க முடியும்? வெரி குட். ஓகே சார், நான் எடுத்து வந்தேனா. ஹலோ தம்பி, காலையில இருந்து வீட்டுல வசந்த அவ காணப்பா. அவ எங்கேயுமே என்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? காலையில இருந்து வசந்த அவ காணும். எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு. ரகு வேற ஊர்ல இல்ல. ரகு இல்லையா? நம்ம நாங்க இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு. சார், என்ன விஷயம்? நம்ம ரகுவோட வைப்ப காலையில இருந்து காணலையா? எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, எல்லாம் மந்திரியோட வேலையா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்றதுல ஒரு தத்துவமே அடங்கி இருக்கு. அந்த பக்கம் ஓடுறியா? வாசப்படி இந்த பக்கம்ல இருக்கு. வணக்கம் அமைச்சர் சார். பத்திரிக்கைக்காரனா? பேட்டி எடுக்க வந்திய? ஓஹோ, தாய் குலத்தை காப்பாத்த வந்தியா? ஓமானத்தை காப்பாத்த வந்தப்பா. நீ பத்திரிக்கைக்காரனாச்சே, அதான் திமிர் ஒண்ண விட்டு போல. திமிரா? உனக்கா எனக்கா? எதுக்குடா வந்த? அந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டு போலான்னு வந்தேன். காப்பாத்தியா? டேய், காப்பாத்துறவனா இருந்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது காப்பாத்தி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு காப்பாத்தி இஷ்டத்துக்குன்னு வந்தா என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துறியா? என்னடா அப்படி முறைகிற? அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்க. நீங்க தான் பத்திரிகையில எழுதுறீங்க, அடுத்தவன் பொண்டாட்டி மேல அன்பு காட்டினா தகராறு வரீங்க. வாடகண்ணா, வாமா வசட்டா. என்னையா? உன்னோட வயசுல சின்னவன் பா. தம்பி, அந்த பொண்ணு அனுப்பி வச்சுறேன். அனுப்பலண்ணா? மரியாதை அனுப்பி வைங்களே. சார்னு சொல்லி அனுப்பணுமா? டேய், அனுப்பிவிடா. யாருப்பா இது புதுசா ஹீரோ மாதிரி வந்திருக்கான்? ஓ மச்சான். மச்சானா? தங்கச்சி இல்லையா? Thank you.
ரொம்ப நன்றி சார். நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷனா பிறந்துட்டா அவனுக்கு சில கடமைகள் இருக்கு, அத மத்தவங்க மறந்துட்டாலும் நான் மறக்கல. வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கு எல்லாம் தற்கொலைதான் பரிகாரம்னா உலகத்துல எவனுமே உயிரோடு இருக்க முடியாது. இனிமே நீங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு சத்தியம் பண்ணிக்கோ. இத கேக்குறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த உரிமை எனக்கு கொஞ்சமாவது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னங்க தயங்குறீங்க? நல்ல விஷயத்துக்கு தானே சத்தியம் கேட்கிறாரு, சொல்லுங்க. நான் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. தன்னை பத்தி கவலைப்படாம தான் குழந்தை நல்லா இருந்தா போதும்னு நினைப்பான ஒரு தகப்பன், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பான ஒரு கணவன், இதெல்லாம் மனித உணர்வு. நானும் அப்படித்தாங்க, எப்பவுமே நான் என்னை பத்தி கவலைப்படுறது இல்ல, மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும்னு நினைப்பேன். வெரி குட். இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா உலகத்துல கவலையே இருக்கா சார். வாங்க உள்ள போலாம். சரி சார், நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ரகு வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க, வரேன். வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேய பரவாயில்ல, நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார்? சாமியாரா? என்ன உன் மாமியாரா? ஓம் இப்ப லக்கடி லால சுந்தரி கோண குப்புற கொய்யா, ஓம் நம சிவாயா சட்டி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திக்கிட்டு இருக்குது. எந்த ஆண் பாவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? அடே நீ ஒரு பொண்ண காதலிச்சு கட்டிக்கிட்டியா? அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணு வராது, அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்தீங்க, நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கிடப்ப. சுவாமி, நீ விதவே ஆயிடுவே. சாமி, யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி, இதுக்கு நீங்க தான் கோண கும்புற கொய்யா, ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன், அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வந்து சாந்தியை விளக்குறேன், அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. ஹலோ சார், உள்ள வரலாமா? வாங்க. நான் மட்டும் தனியா வரல, வசந்தா. நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே, அதுக்காக தான் நாங்களே வந்துட்டோம். தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல, ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா? பிளீஸ். அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னாதீங்க, உட்காருங்க. நான் ஒரு பாசிட்டிவ் கிரௌட்ஸ் மாதிரி மேகம் இடி இடிச்சு மழையை கொடுக்குமா, அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமே அண்ணாந்து வானத்தை பார்ப்பானா, அந்த மேகம் என்னைக்கோ எப்பவும் கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா? இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்கார், அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல. நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும். நெவர். அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. தேங்க்யூ. நான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். அதனாலதான் உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்களா? கரெக்ட். நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான். ஆமா, பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். யார் அது? என்னுடைய ஜீவன். அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் பேச்சுலர். ஏன் சார், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, இறந்து போயிட்டாங்க. I'm sorry. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்கு.
தேங்க் யூ. ஓகே சார். வா வசந்தா. ஏம்பா வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி தானா வராது, நான் ஓட்டினா தான் வரும். உட்காரலாமா? எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கா? உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன், உட்காருங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. தண்ணிக்கே சார். என்ன சார் நியாயம்? அக்கிரமமா இருக்கு. ஓடுற காருக்கு பெட்ரோல் போடுறீங்க, ஓட்டுறன்னா பெட்ரோல் போட்டு கூடாதா? டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. தம்பி. அக்கா, எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குரலை கேட்டதும் நோ ப்ராப்ளம். எப்ப வசந்தாவை காப்பாத்தினீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தராயிட்டீங்க. உண்மையாவே இவங்களை உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. என்ன பாச்சு உனக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உடனே எனக்கு போன் வந்துச்சு, நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனேன். டாக்டர் அங்கேயே தங்கணும்னு சொன்னாரு. நாமெல்லாம் இருக்கும்போது இவரே அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், அதனாலதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன வசந்தா, கரெக்ட் தானே? பிளீஸ் உட்காருங்க. வசந்தா காஃபி கொண்ட. சாரி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க குடிச்சிருந்ததா டாக்டர் சொன்னாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா? எஸ், தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஜய், என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட். வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலை தான் பரிகாரம்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏன், நானே சொல்லிருக்கேன். ஆனா உபதேச ஊருக்கு தான் உனக்கில்லடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, நான் புறப்படுறேன். எங்க புறப்பட்டீங்க? நான் இப்பவே ஊருக்கு போகணும். நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள். நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓம் இஷ்டலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நமச்சிவாய சக்தி தலையா குட்டி கலையா. சுவாமி. குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி அடிச்சிருங்க சுவாமி. விரட்டிடுறேன் சாமி. என்னப்பா நீட்டுக்கு நேரமாச்சு சாமி? எனக்கும் தான், எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி. இந்த பஸ் நைட் மட்டும் நல்லபடி நடக்குன்னா பத்தே மாசத்துல, பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பான். அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கோபுரம் கொய்யா. நேரமாச்சு நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன், என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா எங்க இருக்குது? உங்களுக்காகவே நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்கி பரம்பரை? சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகையா இருக்குமா? இல்லவே இல்ல, பால்ல செம்பள ஊத்து. இன்பாக்கா
என்ன சாமி தேங்காய் உடக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரை பரம்பரை. உன்னையில என் பக்த ஒருத்த வாசல்ல ஒரு தேங்காய் ஓடிச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அதிர்ஷ்டம் ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி 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 ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தல கடி லால சுந்தரி? ஓல கொப்பரு கொய்யாவா? ஓம் நம சிவாயாவா? சட்டித்தலைய விட்டீங்களே. இது அவங்களுக்கு போடுது. என்னது? இன்னைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட், அதுக்கு தான் இந்த மாலையை போடுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவருடைய பாட்டை கேட்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். பிளீஸ் விஜய். ரகு பாடுங்க. உள்ளதை சொல்லட்டுமா, ஊரறிய பாடட்டுமா? நான் உள்ளதை சொல்லட்டுமா, ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும். நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும். உன் மகளும் மல்லவனும் பெருவாழ்வு காண வேண்டும். உன் மகளும் மல்லவனும் பெருவாழ்வு காண வேண்டும். வாழ்க நீங்கள் வாழ்க, வாழ்வின் இலக்கணமாக. வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன். நாடு விட்டு வந்த போது நான் ஒருத்தன் பிழைத்து வந்தேன். கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன். நாடு விட்டு வந்த போது நான் ஒருத்தன் பிழைத்து வந்தேன். பேடைமுகம் காணவில்லை, தேடி ஓட காலும் இல்லை. பேடைமுகம் காணவில்லை, தேடி ஓட காலும் இல்லை. கண்ணெதிரில் பார்த்தபோது கை அழைக்க உரிமையில்லை. வாழ்க நீங்கள் வாழ்க, வாழ்வின் இலக்கணமாக. ஐயோ நல்ல நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வசந்தா, சந்தோஷமான உன் வாழ்க்கையில குறுக்கிடாம இந்த ஊரை விட்டு போயிடணும் தான் நான் புறப்பட்டேன். ஆனா விதி மறுபடியும் என்ன அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சு. வசந்தா, இந்த இருட்டோட நம்ம வாழ்ந்ததும் இருட்டாக்கிட்டு ரகுவோட நீ சந்தோஷமா வாழணும், இதுதான் என் ஆசை. நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போயிரு. சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன். வீணை ஒன்று கண்டெடுத்தேன், வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன். வேறொருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன். இன்று வரை தொட்டதில்லை, கைவிரலும் பட்டதில்லை. இன்று வரை தொட்டதில்லை, கைவிரலும் பட்டதில்லை.
இன்னொருவன் வீணை இது சுதிலயம் தான் கெட்டதில்லை. வாழ்க நீங்கள் வாழ்க, வாழ்வின் இலக்கணமாக. என்னுடைய வானத்திலே இருட்டிய நேரத்திலே வெண்ணிலாவை காணவில்லை, விடு விளக்கை ஏற்றி வைத்தே விளக்கே. தம்பி போயிட்டு இருக்காரு, அவரை உடனே கூப்பிடுங்க. யாரப்பா சொல்ற? உங்க கூட பிறந்த தம்பி வசந்தாவோட மாமா விஜய தான் சொல்றேன். யார் செத்து போயிட்டதான் நம்பி வசந்தாவோட வாழ்க்கையை பறிச்சிட்டீங்களோ அந்த விஜய் தாமா சொல்றேன். ஏமா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. அவர் செத்தது உண்மையா இல்ல உயிரோட வந்தது உண்மையா இல்ல இவளை உனக்கு கல்யாணம் செய்து வச்சது உண்மையா? எது உண்மை? இதெல்லாம் நிஜமா தான் நடக்குதான்னு எனக்கே புரியலையே. உனக்கு எப்படிப்பா சொல்வேன்? வசந்தா என்ன பத்தி நீயுமா புரிஞ்சுக்கல? நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நான் பொறாமப்படுவேன் நினைச்சிய. உன் வாழ்க்கையில நான் இடையில வந்தவன், இடையிலேயே போயிடுறதா நியாயம். ஒரு சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சவனுக்கு தான் அதை முடிக்கவும் உரிமை இருக்கு. உன் நெஞ்சில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை இப்படி உதாசீனப்படுத்தி விரட்டுறியே, இது நியாயமா? தம்பி நீ சாதாரணமா கேட்ட, இதுக்கு எப்படிப்பா இவ பதில் சொல்வா? செத்தவன் உயிரோட வந்துட்டான், அது அவளுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இருக்கிற. அதுக்கு காரணம் அவனோட நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, நீ அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலி. புரியாம பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஏன் கூட வாழலைங்க, உங்க தம்பியோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. அவ கழுத்துல நான் கட்டி இருக்கிறது வெறும் தாலிதான். அதான் அவளோட நல்ல வாழ்க்கைக்கு தடையா இருக்குதுன்னா இந்த தாலிய இவ கழுத்திலிருந்து நானே எடுத்துப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன, பட்ட விடுற நூல் கையிரா? அருந்து போகும்போதுல முடி போட்டுக்க. நல்லதோ கெட்டதோ உயிரோட இருக்கும் போதே கடவுள் அவனை சாக எடுத்துட்டாரு. நீ இவளுக்கு துணையா வந்துட்டு உன்னோட தான் இவ வாழணும். இதுதான் என் முடிவு. என்ன சார் இது? இவங்க சொல்றத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். இதுவே கதையா இருந்தா நான் முடிவு சொல்லிருவேன். என்ன கதையில என்ன முடிவு சொன்னாலும் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. பட் இதுக்கு என்னால எந்த முடிவும் சொல்ல முடியலப்பா. முடிவு உன் கையில தான் இருக்கு. கரெக்ட், முடிவு என் கையில தான் இருக்கு. என் மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ
அதைத்தான் செய்வேன் சார். வசந்த் அவட வாழறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த உரிமை விஜய்க்கு தான் இருக்கு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அமைச்சர் அன்பரசன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். மேலபடி முதல்வரின் கடும் நடவடிக்கை. கட்சியிலிருந்து கூட கல்சா கொடுக்கப்பட்டது. ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் தூக்கி எறியப்படுவார்கள் என்ற முதல்வரின் கொள்கைப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மந்திரியின் ஊழல்களை தகுந்த ஆதாரங்களோடு முதல்வரிடம் நிரூபித்த உழைக்கும் சரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரனையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ரிப்போர்ட்டர் ரகுவையும் முதலமைச்சர் வெகுவாக பாராட்டினார். என்னப்பா அது? என்னப்பா மந்திரி பதவியும் போயாச்சு, கட்சியிலிருந்து கல்சா கொடுத்தாச்சு, பஞ்சாயத்து தேர்தல் அந்த பக்கமே போக முடியாது. அப்புறம் எப்படித்தான் நீ நிக்க போற? ஹலோ, நான் தான் விஜய். அவர் உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்காரு. நான் போய் விஜய் நிறுத்தணும். நீங்க அவனை பாத்துக்கங்க ப்ளீஸ். உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரன் பேசுறேன். நான் அமைச்சர் அன்பரசனை கொலை பண்ணிட்டேன். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், குத்தி கொல்லிட்டேன். நான் இருக்க இடத்த சொல்றேன். ஏர்போர்ட் போற ரோட்ல கிண்டி பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். உடனே நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன அரசன் அப்படி இல்லைன்னா நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். தம்பி வாங்க. வரல அந்த தம்பி, உன்னை எப்படியாவது நிறுத்தி கூட்டிட்டு வர்றேன்னு இங்கதான்ப்பா வந்துச்சு. இனிமே என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வசந்தா, நான் இப்ப போறேன். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம போறமேன்னு மனசுல ஒரு குறை இருந்துச்சு. அதுக்காகத்தான் உன்ன இங்க வர சொன்னேன். இந்த நிலைமையில எனக்கு சாகிறத தவிர வேற வழியே தெரியல. ஆனா அதையும் செய்ய முடியாம சத்திய வாங்கி என்ன கட்டி போட்டுட்டீங்க. எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒரு விதவன் நினைச்சு உன்னை ஏத்துக்கிட்ட ரகுவ, நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு உன்ன ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க அந்த மனித தெய்வத்தை எந்த காரணத்தை சொல்லியும் நீ ஏமாத்திராத. இந்த லெட்டரை ரகுகிட்ட கொடுத்துரு. வாங்க ரகு. வசந்தா, அந்த லெட்டர் ரகுகிட்ட கொடுத்துரு.
பாகு, உங்களை என் நண்பரா நினைச்சு இந்த கடிதத்தை எழுதுறேன். நியாயமா பார்த்தா செத்து போன உயிரோட திரும்பி வரக்கூடாது. வந்துட்டேன், வந்திருந்தாலும் உங்க கண்ணில் பட்டிருக்க கூடாது. பட்டுட்டேன், அப்படியே பட்டிருந்தாலும் அடுத்த நிமிஷம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும். போகல. ஏன் தெரியுமா? ஒரு குழப்பம். இந்த ஊரை விட்டு போறதா இல்ல நான் செத்து போனதை உண்மையாக்கி இந்த உலகத்தை விட்டு போறதான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களும் வசந்தாவும் சந்தோஷமா வாழணும். இதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் போறேன். கண்டிப்பா இனிமே திரும்பி வந்தது அது என்னை பாட வைத்தது. ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது. அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம். அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம்.